ஹலோ வெரிவான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் கிட்ட ஒரு சின்ன மித் இருக்கும் அதுவும் புதுசாக வரவங்க இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவாங்க அது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு நல்ல கம்பெனியோடைய ரொம்ப ரினோன்டு கம்பெனியோடைய ஷேர் வாங்கினோம்னா அது ஃபியூச்சரில் ஆகும் இப்போ வந்து சின்ன சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலுமே அல்டிமேட்டாக ஆஃப்டர் த்ரீ ஆர் ஃபோர் இயர்ஸ் ஆர் ஃபைவ் இயர்ஸ் வந்து அந்த ஷேருடைய வேல்யூ ஏறிக்கிட்டு தான் போகும் அப்படின்னு ஒரு மித்து இருக்குது ஆனால் இது அப்படி கிடையாது இந்த சார்ட்டை பாருங்கள் இது எம்ஆர்எஃப் ஓடுது டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா நல்ல ஒரு குரோத்து ஓகேங்களா ஆனால் இப்போ பாருங்கள் இது எஸ் பேங்க் ஓடது டூ தௌசண்ட் லெவன் டுவெல்லாம் பார்த்தோம்னா வெறும் தேர்ட்டி ஃபார்ட்டி ருப்பீஸ்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஷேரோடைய வேல்யூ டூ தௌசண்ட் செவன்டீன் எயிட்டீன்லலாம் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு போயிடுச்சு ஆனால் இப்போ பார்த்தோம்னா இப்போ திருப்பி வந்து டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு அண்ட் இதை பாருங்கள் டிஎல்எஃப் டூ தௌசண்ட் செவன் அண்ட் எயிட் அந்த ரேஞ்சில் பார்த்தோம்னா ஐபிஎல் ஆரம்பித்த காலம் அப்போ நல்லா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் டேட் ஆகிட்டு இருந்த ஷேர் சரசசன்னு கீழே இறங்கி இப்போ திருப்பி இப்போ தான் திருப்பி பழைய நிலைமைக்கு வந்துட்டு இருக்கு இட்ஸ் இட்ஸ் பீன் டென் இயர்ஸ்னு சொல்லலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேப்புக்கு அப்புறமேட்டுதான் அது பெர்ஃபார்ம் பண்ணுது ஸோ ஒரு பெரிய கம்பெனியாகவே இருந்தாலுமே ஒரு ஷேர் வந்து கண்டினியூஸாக மேலே போய்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு கிடையாது தேர் ஆர் மெனி ஃபேக்டர்ஸ் இதை அஃபெக்ட் பண்ணுறது அது பார்த்தோம்னா பொலிட்டிக்கல் ஃபேக்டராக இருக்கலாம் இண்டஸ்ட்ரியல் ஃபேக்டராக இருக்கலாம் இல்லைனா கன்சியூமர் பிஹேவியராக இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஷேருடைய வேல்யூ வந்து அஃபெக்ட் பண்ணும் அண்ட் அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் ஆப்வியஸ்லி அதுவும் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபேக்டர்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணி ஃபண்டமெண்டல்ஸை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமேலே தான் நீங்கள் ஒரு ஷேர்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்